மக்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடைக்கானல் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா மலை ஏறும் போதே 9 degrees இருந்துச்சு. இன்னும் மேலே போக போக பார்த்தீங்கன்னா 2 degreesலாம் வந்துருச்சு. அதோட இன்னும் கூலிங்காக வேணும்ட்டு கொடைக்கானலில் ஸ்டே போடாமல் கொடைக்கானல்லேருந்து ஒரு 30 kilometers தள்ளி கூக்கல்ல இருக்க ஹெவன்லி டேஸ்ன்ற ரெசார்ட்ல தான் ஸ்டே புக் பண்ணோம். இது போகிற வழி ஃபாரஸ்ட் ஏரியான்றனால நைட் டைமில் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா இங்கே அனிமல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு பெருசாக லக் இல்லாதனால ஒரே ஒரு மான் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு, அதுவும் எங்களை பார்த்தோன்னே உள்ள ஓடிடுச்சு. குரூப்பாக வந்தாலோ இல்லை கப்பலாக வந்தாலோ இல்லை சிங்கிளாக வந்தால் கூட தங்குற மாதிரி ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. டார்மிட்டரி ரூம்ஸ், கப்பல் ரூம்ஸ்ன்னு எல்லாமே நல்லா ஸ்பேஷியஸாக வச்சிருக்காங்க. ரூம்லேருந்து வியூ சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரூமுக்கு வெளியே அப்படியே டைனிங் ஏரியாவும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. எங்கள்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸ், டின்னர் நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருந்துச்சு மெனுவில். ஸோ நாங்கள் என்ன ட்ரை பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இட்லி, பொங்கல், போண்டா, ஸ்வீட்னு வாங்கியிருந்தோம். ஒரு ஹோம் மேட் டேஸ்ட்டில் சாப்பிடவே நல்லா இருந்துச்சு. விளையாடுறதுக்கும் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா கேம்ஸ்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. ரெசார்ட்லேருந்து அப்படியே ஃபியூ மீட்டர்ஸ் பின்னாடி போனீங்கன்னா கூக்கல் லேக் இருக்கும். நைட்டு டின்னர் ஃபயர் கேம்போட பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம என்ன வேணும்னு மெனு முன்னாடி அவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா அவங்க பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவாங்க. உங்களுக்கு கொடைக்கானலில் நல்ல லொக்கேஷனோட ரெசார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.